ரிட்டையர்மெண்ட் காலத்தில் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு. இப்போவே கால் பண்ணுங்கள், 7826878268. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்தின் அதிர்வலைகள் இன்னும் ஓயாத நிலையில் திருத்தணி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மற்றொரு அவலம் அரங்கேறியுள்ளது. பள்ளி வளாகம், வகுப்பறை கதவு மற்றும் பூட்டின் மீது மனித கழிவு பூசப்பட்டதால் கிராமத்தினர் மற்றும் மாணவர்கள் ஆவேசமடைந்து போராட்டம் நடத்தினர். மத்தூரில் ஊருக்கு பொதுவான இடத்தில் செயல்படும் இப்பள்ளிக்கு வழக்கம் போல மாணவர்கள் நேற்று வந்தபொழுது வகுப்பறை இரும்பு கதவு பூட்டின் மீது மனித கழிவு பூசியிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்த ஆசிரியர்கள் பள்ளி வளாகத்தை ஆய்வு செய்தபொழுது பல இடங்களில் மனித கழிவுகள் சிதறி கிடந்ததும் குடிநீர் தொட்டி உடைத்து சேதப்படுத்தப்பட்டிருப்பதும் தெரிந்தது. தகவல் அறிந்த பெற்றோர் பள்ளிக்கு வந்து அநாகரிக செயலில் ஈடுபட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வகுப்பறையை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட கல்வி அலுவலர் சுகானந்தம், திருத்தணி தாசில்தார் மதன், வருவாய் ஆய்வாளர் கமல் மற்றும் போலீசார் பள்ளிக்கு வந்து பெற்றோர் மற்றும் கிராமத்தினரிடம் பேச்சு நடத்தினர். அவர்களிடம் பெற்றோர் தரப்பில் மேலும் பல்வேறு பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டன. பள்ளிக்கு உட்கட்டமைப்புகள் போதிய அளவில் இல்லை, சுற்றுச்சுவர் இல்லாததால் இரவு நேரத்தில் சமூக விரோத செயல்கள் நடக்கின்றன, மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகி வருகின்றனர், மாணவர்களிடையே அடிக்கடி தகராறு நடக்கிறது, பள்ளி வளாகத்தில் மர்ம நபர்கள் மலம் கழிப்பதை தடுக்கும்படி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை, பள்ளிக்கு தேவையான வசதிகள் குறிப்பாக சுற்றுச்சுவர் பாதுகாப்பு உள்ளிட்டவை ஏற்படுத்த வேண்டும் என அவர்கள் கூறினர். இதுகுறித்து கலெக்டரிடம் எடுத்துரைத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.